ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் செக்மெண்ட்ல இருக்கிற ஒரு ஃபேமஸான பிராண்ட் ஸ்கூட்டரை பத்தி தான் பார்க்க போறோம். பிகாஸ் சென்னை ஜிஎன் செட்டி ரோட் பக்கத்தில் இருக்கிற டாக்டர் நாயர் ரோட் வாணி மஹாலுக்கு பேக் சைடில் அமைஞ்சிருக்கிற பிகாஸ் ஷோரூமுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம். எலக்ட்ரிக்கல் சொல்யூஷன்ஸில் ஒரு பெரிய கையான ஆர்ஆர் கேபிள் அண்ட் ஹவுஸ் ஆஃப் ஆர்ஆர் குளோபல் கிட்டேருந்து வந்திருக்கிறது தான் இந்த பிகாஸ். அர்பன் ஏரியாஸில் ஒரு ஈஸ் அண்ட் கம்ஃபர்ட்டோட மெயின்டெனன்ஸ் கம்மியாக இன்றைக்கி விற்கிற பெட்ரோல் விலைக்கு ஒரு பெரிய மாற்றாக ஜீரோ எமிஷன்ஸ் அண்ட் க்ரீனர் என்விரான்மெண்ட்டை உருவாக்கணும்னு ஒரு நல்ல மோட்டிவில் வந்திருக்கிற ஒரு இ வெஹிக்கிள் தான் இந்த பிகாஸ். நல்ல மாற்றம் தானே? சரி, இந்த பைக் யாருக்கு அப்படின்னா, ரைடர்ஸ்க்கா இல்லை டூரிஸ்ட்க்கா இல்லை டெய்லி ரெகுலராக 70 இல்லைனா 80 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுற கம்யூட்டர்ஸ்க்கா இல்லவே இல்லை. அப்போ யாருக்கு தான் பாஸ் பிகாஸ் அப்படின்னா, பிகாஸ் இஸ் ஈவன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் ஏஜ்ட் அபவ் 14, ஃபார் எல்டர் சிட்டிசன்ஸ், ஃபார் விமென் அண்ட் எஸ்பெஷலி ஃபார் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், ஈவன் ரைடர்ஸ் அண்ட் மிட் ஏஜ்ட் பீப்புள் கூட ஒரு ஸ்பேர் பைக்காவோ இல்லை மினிமல் சிட்டி யூஸ்க்கு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எதுவும் இல்லாமல் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளான இந்த பிகாஸ் ஒரு நல்ல சாய்ஸ். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் லெட் ஆசிட், லித்தியம் அயன் அண்ட் எல்ஐ டெக்னாலஜின்னு மூணு வேரியண்ட்ல வருது. இதில் எல்ஐ டெக்னாலஜின்னு சென்னையில் வராததால் மிச்சம் இருக்க ரெண்டுத்த பற்றியும் பார்ப்போம். பிகாஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வேரியண்ட்டில் வருது, ஒன்று B8 இன்னொன்று A2. பிகாஸோட ஃப்ளாக்ஷிப் ஸ்கூட்டராக இந்த B8 அவங்க சொல்கிறாங்க. இது சில்க் ரெட், ஸ்பார்க்லிங் ப்ளூ, நெபுலா கிரே, பேர்ல் ஒயிட்னு மொத்தம் நாலு கலர்ஸில் வருது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் இந்த சில்க் ரெட் கலர். சில்க்னாலே சில்க்கு ரெட்னாலே ஒரு தனி கிக்காக இருக்குல்ல. B8-ஐ பவர் பண்ணிட்டு இருக்கிறது 1900 watt பாஷ் மோட்டர். இதோட பீக் பவர் 1900 watt, ரேட்டட் பவர் 800 watt. இது ப்ரொடியூஸ் பண்ணுற டார்க் 94.6 Nm, IP67 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட், கண்ட்ரோலர் 60 volt. மொத்தம் மூணு ரைடிங் மோட்ஸ் இந்த ஸ்கூட்டரில் இருக்குது. மோட் 3-ல டாப் ஸ்பீட் 50 km/h போகலாம் அண்ட் இதோட ரேஞ்ச் ஒரு சார்ஜுக்கு 70 km. மோட் கம்மியாக ஸ்பீட் 50 km/h, 42 km/h, 36 km/h கம்மியாகிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ரேஞ்ச்லையும் மாற்றம் இருக்கும். லெட் ஆசிட் மாடல் சிங்கிள் சார்ஜுக்கு 78 km, லித்தியன் அயன் மாடல் சிங்கிள் சார்ஜுக்கு 70 km ஓடும். இதோட லோட் கெப்பாசிட்டி ரைடர் அண்ட் பில்லியன் சேர்த்து 130 kg. ஹவவர், 130 kg மேலேயும் நீங்கள் வண்டியில் ஏற்றலாம், பட் ஸ்பீட் அண்ட் ரேஞ்ச் கம்மியாகும். ஃப்ரண்ட்டில் டெலிஸ்காபிக் சஸ்பென்ஷனாகவும் பேக்கில் ஹைட்ராலிக் ஸ்ப்ரிங் லோடட் சஸ்பென்ஷனாகவும் இதில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலேயும் 90x90 10 செக்ஷன் அலாய் வீல்ஸ், டியூப்லெஸ் டயர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. CBS ஃபீச்சர் இருக்கிறதால ஃப்ரண்டில் டிஸ்க் பிரேக் டபுள் பிஸ்டனையும் ரியரில் டிஸ்க் பிரேக்கையும் அட் அ டைமில் கண்ட்ரோல் பண்ண முடியும். பியானோ டச் ஃபார் ஸ்விட்சஸ், கொரில்லா டிஸ்பிளே, USB போர்ட் ஃபார் மொபைல் சார்ஜிங், சைட் ஸ்டாண்ட் சென்சர், குவிக் பிக்கப்க்கு பூஸ்ட் பட்டன், 25 L பூட் ஸ்பேஸ், புஷ் பட்டன் ஸ்டார்ட், CBS, ஃபைண்ட் யுவர் ஸ்கூட்டர் ஃபீச்சர், ரிமோட் லாக் அன்லாக், மோட்டார் லாக்கிங் அண்ட் ஆன்டி தெஃப்ட் அலாம் இதில் கொடுத்துருக்கிற டெக்னாலஜி அண்ட் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ். 120 mm வரைக்கும் ஸ்கூட்டர் கம்ஃபர்டபுளாக நீங்கள் தண்ணியில் ஓட்டலாம். B8 லித்தியன் அயன் கம்ஸ் வித் 3 இயர்ஸ் வாரண்டி ஆன் த வெஹிக்கிள் மோட்டர் அண்ட் பேட்டரி, வெராஸ் B8 லெட் ஆசிட் கம்ஸ் வித் 3 இயர்ஸ் வாரண்டி ஆன் த வெஹிக்கிள் மோட்டர் பட் ஒன்லி 1 இயர் ஆன் பேட்டரி. பிகாஸோட லோ ஸ்பீட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டராக கருதப்படுற A2 காஸ்பியன் ப்ளூ, கிளேஷியர் ரைஸ், சூப்பர் ஒயிட்னு டோட்டலாக மூணு கலர்ஸில் வருது. பெட்டர் B8 போயிடுங்க, பிகாஸ் சிலுக்கு ரெட்டு இதில் மிஸ்ஸிங். ஒரு தமாஸ்காக சொன்ன கமெண்ட்ஸை வச்சு செஞ்சிடாதீங்க. A2-ல 250 watt IP67 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் BLDC மோட்டர் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மூணு ரைடிங் மோட்ஸ் இதுலேயும் வந்தாலும் இதோட பவர் என்னமோ இதோட அண்ணன் B8-ஐ கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். 25 km தான் டாப் ஸ்பீடுங்கிறதால இந்த ஸ்கூட்டருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் லைசன்ஸ் தேவையில்லை. 14 இயர்ஸ் ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்க இந்த ஸ்கூட்டரை யூஸ் பண்ண முடியும். டாப் ஸ்பீட் 25 km/h ஆகும். எஸ்டிமேட்டட் ரேஞ்ச் 75 km தரும் இந்த A2. ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் அதே டிஸ்க் பிரேக் தான், பட் ஃப்ரண்ட்டில் டபுள் பிஸ்டன் இதில் மிஸ்ஸிங். மற்றபடி
லோட் கெப்பாசிட்டி சஸ்பென்ஷன் வீல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே சேம் தான் டெக்னாலஜி அண்ட் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸா ஆன்டி தெஃப்ட் மோட்டர் லாக்கிங் ஆன்டி தெஃப்ட் அலாரம் ஃபைண்ட் யோர் ஸ்கூட்டர் ஃபீச்சர் ரிமோட் லாக் அன்லாக் ஃபீச்சர் இதில் இருக்கு A2 இஸ் அ நான் ரெஜிஸ்டர்ட் லோ ஸ்பீட் வெஹிக்கிள் அதனால ஹைவேஸ்ல யூஸ் பண்றது அட்வைசபிள் கிடையாது ரிவர்ஸ் மோட் 2 km/h போகுமா ரெண்டு வேரியன்ட்லையும் ரிவர்ஸ் ரைடிங் மோட் கொடுக்கப்பட்டிருந்தாலும் B8ல வர பூஸ்ட் மோட் இந்த A2ல மிஸ்ஸிங் அண்ட் ஆல்சோ 15 degree வரைக்கும் ஸ்டோப்ல இது ஏறுமா நான் டெஸ்ட் ரைட் பண்றப்ப ஜிஎன் செட்டி ரோட் ஃபிளைஓவர்ல கம்ஃபர்டபுளாகவே வண்டி ஏறிச்சு B8 அண்ட் A2க்கு மொத்தம் 4 ஃப்ரீ சர்வீசஸ் கன்வென்ஷனல் இன்டர்னல் கம்பஷன் என்ஜின் கம்பேர் பண்றப்ப 60% ஆஃப் இ வெஹிக்கிள்ஸ் பொல்யூஷன் ஃப்ரீ வெஹிக்கிள்ஸ் அண்ட் ஆல்சோ மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி 3 மாசத்துக்கு ஒரு சர்வீஸ்னு இல்லாம 12 மந்த்ஸுக்கு ஒரு சர்வீஸ் மட்டும் பண்ணா போதும் A2 லித்தியம் அயன் கம்ஸ் வித் 3 இயர்ஸ் வாரண்டி ஆன் த வெஹிக்கிள் மோட்டர் அண்ட் பேட்டரி வெராஸ் A2 லெட் ஆசிட் கம்ஸ் வித் 1 இயர் வாரண்டி ஆன் த வெஹிக்கிள் மோட்டர் அண்ட் பேட்டரி 0 to 100% 3 hours சார்ஜ் ஆகிடும் அண்ட் அதுக்கு இது கன்சியூம் பண்ணுறது வெறும் 1.5 units தான் லித்தியம் அயன் பேட்டரி ரிமூவபிள் அப்படிங்கிறதால 3-pin 5A சாக்கெட் நம்ம கையில் இருந்தால் பேட்டரியை கலட்டிட்டு போய் எங்கே வேணாலும் நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம் சென்னை ஓனர்ஸ்க்கு RSA சர்வீஸில் போத் பிக்கப் அண்ட் ட்ராப் ஃபெசிலிட்டி இருக்கு 60 minutesல நீங்கள் எங்கே இருந்தாலும் இவங்களோட RSA ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் உங்களை ரீச் பண்ணிடுவாங்களாம் பைக்கில் ஷாக் அடிக்கணும்னு கேட்டால் இதில் MCB ஸ்விட்ச் ஃபார் சேஃப்டி இருக்கிறதால அந்த கவலையை விட்டுடுங்க மழையிலையும் தண்ணி தேங்கி இருக்க ரோட்லையும் இந்த ஸ்கூட்டரை நீங்க ஓட்டலாம் அதுக்கான சாம்பிள் வீடியோ தான் இது ஹை ப்ரெஷர் லிக்விட் வாஷை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 மாடல் இருக்குது B8 ஒரு மாடலு இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் மாடலு டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 52 km போகும் ஒரு சார்ஜுக்கு 70 km மைலேஜ் வரும் இதிலே உங்களுக்கு வந்து இன்னொரு வேரியன்ட் இருக்குது அது வந்து A2 பிகாஸ் A2ன்ற மாடலு அது வந்து உங்களுக்கு நான் ரிஜிஸ்ட்ரேஷன் லோ ஸ்பீடு மேக்ஸிமம் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 25 km தான் ஒரு சார்ஜுக்கு 100 km போகும் அது ஏன் 25 km பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் வந்து நான் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு 25 தான் ஸோ அதுக்கு மேலே உங்களுக்கு 25க்கு மேலே போச்சுன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அதனால் உங்களுக்கு 25 மேக்ஸிமம் ஸ்பீடு இப்போ 2 மாடல்லையுமே உங்களுக்கு 2 பேட்டரி வேரியன்ட் வரும் லெட்டாசின்னு ஒரு பேட்டரி வேரியன்ட் இருக்குது லெத்தியம்னு ஒரு பேட்டரி வேரியன்ட் இருக்குது இப்போது லெட்டாசிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா 7 to 8 hours சார்ஜிங் டைமு பேட்டரி ஃபிக்ஸ்டு பேட்டரி நீங்கள் ரிமூவ் பண்ண முடியாது இன்கேஸ் சார்ஜ் பண்ணணும்னா டேரெக்டாக வெஹிக்கல் எடுத்துகிட்டு போய் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதோடைய லைஃப் பார்த்தீங்கன்னா 2 to 3 இயர்ஸ் வரும் வாரண்டி 1 இயர் வரும் இதே லித்தியம் பேட்டரினா உங்களுக்கு சார்ஜிங் டைம் 3 hours ஏறிடும் ஃபாஸ்ட் சார்ஜிங்கு அது வந்து போர்ட்டபிள் பேட்டரி உங்களுக்கு ரிமூவ் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணி நீங்கள் எங்கேனா எடுத்துகிட்டு போய் சார்ஜ் பண்ணலாம் இன்கேஸ் நீங்கள் தேர்ட் ஃப்ளோரில் அந்த மாதிரி ஃப்ளாட்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு லைஃபும் ஜாஸ்தி 5 to 6 இயர்ஸ் லைஃப் பேட்டரி லைஃப் வரும் வாரண்டி பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வாரண்டி ஸோ என்ன ப்ராப்ளம் வந்தாலும் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தான் சர்வீசஸ் எல்லாமே நம்ம இங்கேயே ஷோரூம்லேயே இருக்குது சர்வீஸ்ன்னு இதுக்கு மேக்ஸிமம் எதுவும் இல்லை உங்களுக்கு இப்போ நம்ம நார்மல் பெட்ரோல் வண்டியில் இன்ஜின் ஆயில் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுவோம் அந்த மாதிரி இதில் எதுவுமே கிடையாது ஜஸ்ட்டு பேட்டரி செக்அப் மட்டும் தான் பண்ணுவாங்க நீங்கள் சர்வீஸ்னு கொண்டு வந்தால் பேட்டரியோட ஹெல்த்து லைஃப் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாட்டர் சர்வீஸ் பண்ணுவாங்க அவ்வளோதான் அதுக்கு மேக்ஸிமம் 500 வரும் காஸ்ட் இப்போ ஃபியூச்சர்ஸில் வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் ஆப்ஷன் இருக்குது ஸோ இந்த பட்டனம்க்கு நீங்கள் ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆக்சிலேஷன் கொடுத்தீங்கன்னா ஒரு 3 km ஸ்பீடில் உங்களுக்கு பின்னாடி ரிவர்ஸ் வரும் ஒரு புஷ் தரும் நம்ம இன்கேஸ் ஏதோ பள்ளத்தில் எல்லாமே அந்த நார்மல் பட்டன் மாதிரி இல்லை அந்த பியானோ ஃபினிஷ் இது எல்லாமே பியானோ ஃபினிஷ் உங்களுக்கு BMWல வர மாதிரி உங்களுக்கு பியானோ ஃபினிஷ் தான் உங்களுக்கு ஸோ அதே மாதிரி உங்களுக்கு மொபைல் சார்ஜிங் போட்டிருக்கு இதிலே நீங்கள் சார்ஜிங் போர்ட் பண்ணிக்கலாம் மொபைலு அதெல்லாம் எதுவுமே ஆகாது உங்களுக்கு வண்டி ஃபுல்லாமே உங்களுக்கு வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் தான் அதே மாதிரி உங்களுக்கு கீழே ஆன் பண்ணிக்கலாம் ஆன் ஆஃப் ஃபீச்சர்ஸ் இருக்குது நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன் டபுள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஆன் ஆகிடும் ஆஃப் பண்ணுனா நீங்கள் இந்த பட்டன் அமுக்கிட்டு லாக்கு ஓகே இந்த பட்டன் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இல்லை நீங்கள் வந்து ஆன் பண்ணும்போது நீங்கள் டபுள் கிளிக் பண்ணால் போதும் ஓ ஆட்டோமேட்டிக்காக ஆமாம் ஆன் ஆகிடும் இப்போ ஆஃப் பண்ணுனா நீங்கள் வந்து அவ்வளோ ஓகே அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் லாக் பண்ணணும் வேறு எதுவும் இல்லை சப்போஸ் இந்த டூவல் கிளிக் இல்லாமல் நம்ம நார்மலாக இது பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம கீழே ஆன் பண்ணிக்கலாம் கீழே போய் ஆன் கீழே ஆன் சப்போஸ் கீழேனா அந்த மாதிரி ஆமாம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்புறம் உங்களுக்கு ஆன்டி தெஃப்ட் அலாரம் இருக்குது உங்களுக்கு வண்டி லாக்கில் இருக்குமோ யாராச்சும் வண்டி மேலே உட்காந்தாலோ இல்லை வண்டி மூவ் பண்ண பார்த்தாலோ ஆன்டி தெஃப்ட் அலாரம் அடிக்கும்
அதுக்கப்புறம் மோட்டார் லாக்கிங் சிஸ்டம் இருக்குது. உங்களுக்கு வந்து லாக்கில் இருக்கும்போது யாராச்சும் மூவ் பண்ண பார்த்தாலோ தெஃப் பண்ண பார்த்தாலோ ரெண்டு வீலுமே லாக் ஆகி அந்த இடத்துல நின்றோம். ஸோ யாராலையும் மூவ் பண்ண முடியும். இங்கே தான் அந்த மோட் ஆமாம் மோட் சேஞ்ச் பண்ணுறோம். இந்த பட்டன் தான் அது 1, 2, 3 மோடு. ஆமாம் 3 எப்பயுமே உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகும்போது செகண்ட் மோடில் தான் டிஃபால்ட்டாக ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆமாம் டிஃபால்ட்டு தேர்டு ஃபஸ்ட்டுன்னு பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் கிலோமீட்டர் ஃபஸ்ட்டில் மோடில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 35 கிலோமீட்டர் ஸ்பீட் போகும். ஓகே செகண்ட் மோட்னா உங்களுக்கு 45, தேர்ட் பார்த்தீங்கன்னா 50. ஆமாம் இதோட ரேஞ்ச் அதே மாதிரி வந்து மாறும். ரேஞ்ச் மாறும் உங்களுக்கு 40-45 தான் நம்ம செகண்ட் மோட் தான் நம்ம கரெக்டாக இருக்கும். நம்ம டிராஃபிக்கில் அதுக்கு மேலே ஓட்ட முடியாது, கரெக்டாக இருக்கும். அதில் போனீங்கன்னா மைலேஜ் பார்த்தீங்கன்னா 65 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ இது வந்து கிளாக் ஆகுது. அது வந்து ஆமாம் வண்டி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நேரம் ஓட்டியிருக்கீங்க அப்படின்றது கிளாக் அது. ஓகே அது கிளாக்கு. இது பேட்டரி டெம்பரேச்சர், அது பேட்டரியுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படி இருக்குன்னு. லாஸ்ட்டு பர்சன்டேஜ் உங்களுக்கு வரும்போது உங்களுக்கு பேட்டரி இண்டிகேட் பண்ணும். ஆமாம் லோவாக இருக்குது அப்படின்ட்டு. ஓகே அதுக்கப்புறம் அதே மாதிரி வண்டியில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் இங்கே உங்களுக்கு வந்துடும். ஆமாம் காமிச்சிடும். பின்னாடி வந்து பார்க்கிங் லைட், டேஞ்சர் லைட். நார்மலாவும் இல்ல, நார்மலா வந்து நீங்க எரியாது. பிரேக் பிடிச்சா இது எரியும். எரியாது. இப்ப நீங்க தேவைனா நீங்க எரிய வச்சுக்கலாம். ஆமா எரியும். இதை ஒன் ப்ரெஸ் இங்கே ஒன் ப்ரெஸ் பண்ணால் இந்த லைட் வந்து எரியுது, பார்க்கிங் லைட்டு. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிங்கன்னா போயிடும். அவ்வளோதான். ஆஃப் பண்ணிங்கன்னா போயிடும். இப்போ மற்றபடி பிரேக் பிடிச்சா நம்மளுக்கு எரியும். ஆஃப் ஆன ரெண்டுமே அதுதான். இந்த எல்லாமே அப்படி தான் இருக்குது இல்லை. இது என்ன? இது வந்து லைட்டு ஃப்ரண்ட்டு. ஓகே ஃப்ரண்ட்டு. ஆமாம் ஃப்ரண்ட் எப்பயுமே டிஃபால்ட்டாக ஆமாம் ஆனில் தான் இருக்கும். பட் இந்த சைட் லைட்ஸ் உங்களுக்கு எரியும். இது நீங்கள் ஆன் பண்ணால் தான் உங்களுக்கு ஐபிஎம் லோ பீம் மாற்ற முடியும். சரி வண்டி இப்போ ஸ்விட்ச் ஆன் ஆனோடனே இந்த லைட் மட்டும் எரியும். இந்த லைட் மட்டும் எரியும். ஆமாம் சப்போஸ் வேணும்னா இந்த லைட். ஆமாம் இந்த லைட் மாற்றினா தான், இந்த லைட் ஆன் பண்ணால் தான் உங்களுக்கு ஐபிஎம் லோ பீம் சேஞ்ச் பண்ண முடியும். ஐபிஎம் லோ பீம்க்கே வேற ஒரு லைட் மாதிரி இருக்குது. ஆமாம் ஆமாம் வேற மாதிரி இருக்கும் உங்களுக்கு கீழே. ஆமாம் ஆமாம் ஐபிஎம் லோ பீம். ஆமாம் ஆமாம் இந்த ரெண்டு மட்டும் எப்போ எரிஞ்சிட்டு இருக்குல்ல. ஆமாம் ஆமாம் இந்த கோ பட்டனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீ இல்லாமலே ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் இந்த இப்போ நான் லாக் வண்டியில் லாக்கில் இருக்குன்னா நீங்கள் கீழ் அதாவது ரிமோட்லேருந்து அன்லாக் பண்ணிட்டு இதாமுக்குனா உங்களுக்கு ஆன் ஆகிடும். அதே மாதிரி தான் சேம் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான். ஆஃப் பண்ணணுன்னா அவ்வளோதான் லாக். ஸோ கீ வந்து வச்சிருக்க வேண்டிய நீட் கிடையாது. அதுக்கப்புறம் இதில் இது வந்து கப் ஹோல்டர். ஆமாம் ஆமாம் மொபைல் வச்சுக்கிறதுக்காக வச்சுக்கலாம். இது உங்களுக்கு ஹேங்கிங் இது இருக்குது. ஓகே அந்த சார்ஜிங் கிட் வந்து இதில் போடணும். ஆமாம் சார்ஜிங் இதில் வந்துடும். இதே லெட்டாசி இருக்குது இங்கே டேரெக்டாக போட்டுக்கிற மாதிரி இருக்கும். இதே லித்தியம் பேட்டரினா இங்கேயும் நீங்கள் போட்டுக்கலாம். பேட்டரியும் தனியாக கழட்டி எடுத்து போட்டுக்கலாம். இது லெட்டாசியோடைய பூட் ஸ்பேஸ் இது. இதே லித்தியம்னா உங்களுக்கு மேலே உங்களுக்கு ஹுட்டு மாதிரி வரும். அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா பேட்டரி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆனால் காட்டுறேன். இது ரிமூவ் பண்ண முடியாது. லெட்டாசினா உங்களுக்கு ஃபிக்ஸ்டு. ரிமூவ் பண்ண முடியாது. ஆமாம் ஃபிக்ஸ்டு. நீங்கள் டேரெக்டாக சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். அது சார்ஜிங் பண்ண முடியாதுல்ல. என்ன பேட்டரி சார்ஜ்ல விட்டீங்களோ அதே சார்ஜ்ல இருக்கும். பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகும். எதுவும் இஷ்யூலாம் இல்ல. நீங்க மலையிலேயே கூட ஓட்டலாம். பிரிட்ஜ் எல்லாம் உங்களுக்கு கிளைம் நல்லா ஏறும் உங்களுக்கு. ஏன்னா இது பாத்தீங்கன்னா மோட்டர் பவர் ஜாஸ்தி. 1900 வாட்ஸ் மோட்டர் பவர். ஸோ உங்களுக்கு அசால்ட்டா ஏறும். அந்த வண்டியே உங்களுக்கு ஏறும். A2 சப்போஸ் எக்ஸ்ட்ரா பேட்டரி வேணும்னா உங்ககிட்ட வாங்கிக்கலாம். ஆ வாங்கிக்கலாம் உங்களுக்கு. இப்போது லித்தியம் பேட்டரி பார்த்தீங்கன்னா 30,000 வரும் பேட்டரி மட்டும். ஆமாம் 30,000. நீங்கள் இன்கேஸ் 70 கிலோமீட்டர்ஸ் மேலே ஓட்டுவீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒன்று வாங்கி வச்சுக்கலாம். பேட்டரி எனி டைம் அவைலபிள் தான். இப்போ புக்கிங் பண்ணணும்னா ஃபஸ்ட் இனிஷியலாக எவ்வளோ அமௌண்ட்? இப்போ ஃபினான்ஸ் பேமெண்ட்னா உங்களுக்கு இனிஷியலாக 15,000 கட்டுற மாதிரி இருக்கும். டோக்கன் அட்வான்ஸ்னா 3,000 போதும். 3,000 உங்களுக்கு ஃபினான்ஸ்னால் உங்களுக்கு 15,000 இன்ஷியலாக கட்டுற மாதிரி இருக்கும். அவங்க சேலரி பேசுனா உங்கள் ஆதார் கார்டு, பேன் கார்டு, சேலரி பே ஸ்லிப்பு, பேங்க் ஸ்டேட்மெண்ட் வேணும். இதுவே உங்களுக்கு பிஸ்னஸ்னால் உங்களுக்கு வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, இது ஐடி ஃபைல் பண்ணது வேணும். இப்போ இந்த B8 பார்த்தீங்கன்னா ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லெட்டாசின்னா உங்களுக்கு 72,000 வரும். இதே லித்தியம் பேட்டரினா 92,000 வரும். A2 வந்து உங்களுக்கு லெட்டாசி 56,000 வரும். லித்தியம் பேட்டரினா 72,000 வரும் இன்க்ளூடிங் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனு, இன்சூரன்ஸு, ஆர்டிஓ நம்பர் பிளேட் எல்லாமே சேர்த்து.
அதுக்கு வந்து உங்களுக்கு எதுவுமே வராது, உங்களுக்கு இன்சூரன்ஸ் எதுவும் வராது, ஆன் ரோட் ப்ரைஸ் மட்டும். அதாவது ஆமாம் இன்சூரன்ஸ் ஆமாம் நீங்கள் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம். பண்ணுவாங்க இருக்காங்க அதெல்லாம் இருக்காங்க. ஆமாம் உங்களுக்கு வந்து நம்ம ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா கரூர் வைசியா பண்ணுறோம், மணப்புரம் இருக்குது, கோட்டக் மகேந்திரா இருக்குது. ஸோ மூணு பேங்க்கோட நம்ம டைப்பில் இருக்கும். ஓகே இது A2 மாடல், இது பிகாஸ் இதுலேயே அதே சேம் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. உங்களுக்கு ரிவர்ஸ் ஆப்ஷன் இருக்குது, மொபைல் சார்ஜிங் போர்ட்டு, அதே மாதிரி ரிமோட் கண்ட்ரோலிங் ஆன் ஆஃப் இருக்குது, ஆன்டி தெஃப்ட் அலாரம், மோட்டார் லாக்கிங் சிஸ்டம் சேம். அதே அதில் உள்ள ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. உங்களுக்கு ஸ்பீட் மட்டும் உள்ள கம்மி, நான் ரெஜிஸ்ட்ரேஷன்றதுனால ஸ்பீட் கம்மி. பட்டன்ஸ் டைப் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பட்டன், அதில் வந்து பியானோ பட்டன் டைப் இருக்கும், இல்லை நார்மல் நம்ம பட்டன் டைப் இருக்கும். ஆமாம் பிரேக் அது இதுலேயே உங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு டிஸ்க் பிரேக் தான். இது டிஸ்பிளே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதேமாதிரி மோட்டர் பவர் வந்து இதுக்கு கம்மி, ஸ்பீட் கம்மின்றனால உங்களுக்கு 250 வாட்ஸ் மோட்டர் பவர். இதுக்கு லைசன்ஸ் தேவையில்லை, ஏஜ் லிமிட்டும் தேவையில்லையா? ஏஜ் லிமிட்டும் உங்களுக்கு 14 இயர்ஸ்லேருந்து யார் வேணால் ஓட்டலாம். இது வந்து உங்களுக்கு ஸ்கூல் பசங்க நிறைய பேர் வாங்குறாங்க, சீனியர் சிட்டிசன்ஸ், லேடிஸ். இது அவங்க டார்கெட் பண்ணி தான் விடுறாங்களே. ஆமாம் ஆமாம். ஆனால் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கு வண்டியில். ஆமாம் லைட் வெயிட் தான் உங்களுக்கு. லைட் பார்த்தீங்கன்னா அது கீழே வரும் பேட்மேன் ஸ்டைலில். அதான் டவுன் ஃபோக்கஸ். ஆமாம் ஆமாம் கீழே. ஆமாம் அந்த பேட்மேன் வண்டி பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி இருக்கும். இப்போ ஃப்ரீக்கியாக விட்டுருங்க. இவ்வளோதான் நான் இது நோட் பண்ணல. இது வந்து இண்டிகேட்டர்ஸ் மட்டும் தெரியும். ஆமாம் இண்டிகேட்டர்ஸ் ரெண்டு லைட் இருக்குது. இல்லை இல்லை இண்டிகேட்டர்ஸ் நார்மல் தான். வரும். அது அதோட உங்களுக்கு ஹெல்மெட் நம்ம தருவோம். இப்போ நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதே இன்கேஸ் இந்த B8 லித்தியம் பேட்டரினா உங்களுக்கு 5000 ஆஃபர் ப்ளஸ் பம்பர் ஹெல்மெட் வரும். இதில் வந்து 5000 ஆஃபர் வரும். இந்த வண்டிக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு ஆஃபர் இருக்குல்ல? ஆமாம் ஸ்டூடெண்ட் ஆஃபர் இருக்குது. இல்லை 4000 உங்களுக்கு 4000 உங்களுக்கு ஆஃபர் வரும். ஸ்டூடெண்ட் ஆஃபர் 4000 ஆஃபர் ஸ்டூடெண்ட் ஆஃபர். இது B8லேருந்து உங்களுக்கு 6000 ஆஃபர் வரும். இப்போ ஸ்டூடெண்ட்னா இப்போ ஸ்டூடெண்ட்னா உங்களுக்கு ஆமாம் ஸ்டூடெண்ட்னா இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ரன்னிங்கில் இருக்கணும். அவங்க ஸ்கூல்லேருந்து உங்களுக்கு காலேஜ் வரையும் உங்களுக்கு, அதாவது ஸ்கூல்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 இயர்ஸ் மேலே தான் இருக்கணும். ஏன்னா அதுக்கு கீழேனா நீங்கள் A2 எடுத்துக்கலாம், B8 எடுக்க முடியாது. B8னா உங்களுக்கு லைசன்ஸ் வேணும், 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கணும். அது ஸ்டூடெண்ட்டு இப்போ காலேஜுடைய ஐடி கார்டு, உங்களுக்கு மார்க் ஷீட் வேணும். ஆமாம் இண்டிகேட்டர்ஸ். இருக்கு. ஆமாம் இதான் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இது லித்தியம் பேட்டரி டைப்பு, உங்களுக்கு இந்த மாதிரி ரிமூவபிள் மாதிரி இருக்கும் கேப் மாதிரி. ஜஸ்ட் நீங்கள் லூஸ் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணால் பேட்டரி இப்படி இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரிப்பர் ஆஃப் பண்ணிட்டு பிள்ளைக்கு நம்ம ரிமூவ் பண்ணிட்டு தூக்கிக்கலாம். ஸோ இதுதான் தி அப்டேட்டட் பேட்டரி. ஓகேங்களா, இதில் வெயிட் என்ன சொன்னீங்க? வெயிட் 9 kg. ஸோ இந்த பேட்டரிக்கு 3 இயர்ஸ் வாரண்ட்டி. இது ஃபிக்ஸ் பண்ணுறது நார்மல் தான். ஆமாம் நார்மல் தான், நார்மல் நம்ம ப்ளக்இன் இந்த மாதிரி டைப் தான். ஸோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு கேப்பை நீங்கள் போட்டுருவீங்க. ஓகே பேட்டரி நல்லா மெயின்டைன் பண்ணால் மேக்ஸிமம் 5 இயர்ஸ் வரைக்கும் வருமா? அதுக்கு மேலே பேட்டரி புஷ் ஆச்சுன்னா வேறு பேட்டரி தான் நீங்கள் மாற்றிக்கணும். பேட்டரி காஸ்ட் அரவுண்ட் 30,000 வருங்கிறது குறிப்பிடத்தக்கது. பிகாஸ் ஷோரூம் சென்னையில் மட்டும் இல்லாமல் பெங்களூர், ஹைதராபாத், மும்பை அண்ட் புனே சிட்டிஸ்லேயும் அமைஞ்சிருக்கு.
பிகாஸ் சென்னையோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் மார்னிங் 10 to evening 8, சண்டேஸில் மட்டும் 10 to 6. பிகாஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை இதுவரைக்கும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பிகாஸ் B8ல என்னோட ஃபஸ்ட் ரைட் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். அதுவரைக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகளுடன் உங்கள் ஹைவே மாஃபியா.